ஸ்ரீசங்கராட்டி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதின நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தித்தி பார்த்தோம்னா வளர்பிரை சதுர்த்தசி திதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிரை பௌர்ணமி திதி என்பது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதாவது சித்திரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இது போக இன்றைய தினம் முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லியும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா இன்றைய தினம் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம் இது போக இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தி அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா வைசாக சுத்த சதுர்த்தி நாளானது நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அதாவது வைசாக மாதம் சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய வைசாக மாதத்திலே வளரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி நாள் இந்த நாளாக இருப்பதால் இந்த நாளானது நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலே அருகிலுள்ள பெருமாள் கோவிலிற்கு சென்று நரசிம்மரை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் இதுபோக இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினத்திலிருந்து அக்னி நட்சத்திரம் அதாவது கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றா இல்லையா இது ஆரம்பமாகிறது இந்த அக்னி நட்சத்திரம் எப்போ ஆரம்ப பாரதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி பனிரெண்டு நிமிடத்திற்கு ஆரம்பித்து விடுகிறது நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி பனிரெண்டு நிமிடத்திலிருந்து வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முற்பகல் வரை இந்த அக்னி நட்சத்திர காலமானது நீடித்து கொண்டிருக்கும் இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் சுதர்சன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சார் இந்த அமிர்தம் அமிர்தம்னு சொல்கிறாலே இந்த அமிர்தம்னா என்ன சார் இந்த அமிர்தம் இந்த கலியுகத்திலே சாமானிய மனிதர்களாக நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி அவருக்கு நேரடியாக நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் சாமானிய மனிதர்களாகிய நமக்கு இந்த அமிர்தம் என்பது கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்ன சார் சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இதற்கு நமக்கு வேதம் மாதா அழகாக வழிகாட்டுகிறாள் வேதம் என்ன தெரியுமா சொல்றது அமிர்தம் வா ஆபஹா அப்படின்னு சொல்றது இது என்ன சார் ஒன்னும் புரியலையேன்னு சொன்னா ஆபஹான்னு சொன்னா ஜலம் சுத்தமான தீர்த்தம்னு சொல்றோம் இல்லையா இந்த தீர்த்தம் தான் அமிர்தம் இந்த தண்ணீர் தான் அமிர்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் வலியுறுத்தி சொல்கிறது அது ஏன் இன்னும் எப்படி தெரியுமா சொல்றது ஆ போ வா இதக்கம் சர்வம் அப்படின்னு வேதம் சொல்றது இந்த உலகத்திலே

ரொம்ப சுத்தமான பரிசுத்தமான பொருளாச்சு நெய்யை வாங்கி அவனுடைய முகத்தில் தெளித்து அவனுக்கு குடிப்பதற்கு கொடுப்போமா நம்ம எதை கொடுப்போம் பாருங்கோ தண்ணீர் தானே கொடுப்போம் ஒருவன் மயக்க நிலைக்கு சென்று விட்டானே ஆகில் அவனுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய மருந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் முகத்திலே தண்ணீர் தெளித்து அவன் அருந்துவதற்கு கொஞ்சம் தண்ணியை தானே கொடுக்கிறோம் அவன் போன உயிர் அவனை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்திலே தண்ணீர் தான் கொண்டு வந்து குடிக்கிறது இதைத்தான் நம்முடைய வேதமானது அமிர்தம் வா ஆபா அப்படின்னு சொல்றது ஆபஹான் சொன்னால் ஜலம் இந்த இடத்திலே அமிர்தமாக செயல்படுவது எதுன்னு பார்த்தோம்னா இந்த தீர்த்தம்தான் இதை நான் ஏன் இந்த நேரத்திலே வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னி நட்சத்திரங்கிறது ஆரம்பம் ஆயிடுறது இல்லையா நாளை காலையிலிருந்து அக்னி நட்சத்திரங்கிறது ஆரம்பமாயிடுறது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஆற்று வாசல்ல ஒரு பானையில ஜலத்தை வச்சுட்டு டம்ளரை கவுத்து வச்சிட வேண்டியது ரோட்டில் நடந்து போறா இல்லையா அவர்கள் அந்த தீர்த்தத்தை பருக வேண்டும் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் டயர்டில் ரோடு நடந்து போயிட்டே இருந்தால் கூட அவங்க அந்த தண்ணியை குடிக்கலாம் நிறைய தண்ணீர் பந்தல்களை அமைக்க வேண்டும் யாராவது தண்ணி கேட்டால் இல்லைன்னு சொல்லவே கூடாது இது அமிர்தம் வாப்பகா அப்படிங்கிறதுனால தான் யாராவது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய கோடீஸ்வரளாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வீட்டிற்குள்ளே வந்த உடனே அவளை உக்காத்தி வச்சு நம்ம முதல்ல ஒரு டம்ளர் தண்ணியை தான் கொடுக்கணுமே தவிர அது அதுக்கப்புறமா நம்ம காஃபி சாப்பிட்றலன்னு கேட்கலாம் டீ சாப்பிட்றலன்னு கேட்கலாம் இல்லை நம்ம மாத்திர கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம் வந்த உடனே அவர்கிட்ட கூட கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதோ மேங்கோ ஜூஸ் கொடுக்குறதோ நான் ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுலாம் கொடுக்கறதுனால பிரயோஜனமே இல்லை உள்ளே வந்த உடனே அவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுக்கணும் இந்த தண்ணீர் தான் அமிர்தமாக செயல்படுகிறது இந்த வெயில் நேரத்திலே இந்த வெயில் காலத்திலே பறவைகளுக்கும் இந்த தண்ணீரை வையுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் வால்ல வைக்கலாம் இல்ல மொட்டை மாடியில கொண்டே ஜலத்தை வைக்கலாம் இவ்வாறு ஜலத்தை வைக்கும் பொழுது அந்த பறவைகள் அதை குடிக்கின்றன இவ்வாறு உயிரினங்களுக்கும் பறவைகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் நாம் இந்த தீர்த்தத்தை கொடுக்கும் பொழுது இந்த தண்ணீரை இந்த வெயில் நேரத்திலே குடிப்பதற்கு கொடுக்கும் பொழுது இது நிச்சயமாக அபரிமிதமான நற்பலனை தரும் நம்ம ஜாதகத்தில் என்ன மாதிரி தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்கள் அத்தனையும் நீக்குவதற்கு இதைவிட ஒரு எளிமையான பரிகாரமோ ஒரு வாய்ப்போ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த கிடைத்தற்கரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அமிர்தம் என்றால் ஏதோ ஸ்பெஷலான ஒரு விஷயம் அது கிடைத்தற்கரிய விஷயம்லாம் நம்ம நினைக்காமே நம்ம வீட்டில் இருக்கிற ஜலம் தான் நம்ம பூமியிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா இந்த தண்ணீர் தான் அமிர்தம் என்பதை புரிந்து கொண்டு இந்த தண்ணீரை சேமிப்போம் எல்லோருக்கும் தானமாக வழங்குவோம் அப்படிங்கிறத சொல்லிண்டு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இந்த நாள் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்